கோவையில் மாவோயிஸ்ட் கைது செய்யப்பட்டதன் எதிரொலியாக திருப்பூரில் இருந்து வடமாநிலத்தவர்கள் கூட்டம் கூட்டமாக வெளியேறி வருகின்றனர். உரிய ஆவணங்கள் இன்றி இருக்கும் தொழிலாளர்கள் குறித்து காவல்துறையினருக்கு தகவல் அளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் துரைராஜ் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். பனியன் தொழில் நகரமான திருப்பூர்ல பாத்தீங்கன்னா, பனியன் இண்டஸ்ட்ரின்னு பாத்தீங்கன்னா சுமார் 5000க்கு மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் இருந்துட்டு வருது. இதுல 800,000க்கும் மேற்பட்ட வெளி மாவட்ட மற்றும் வெளி மாநிலம் வெளி நாட்டை சேர்ந்த தொழிலாளர்களும் கூட திருப்பூர் பனியன் தொழில் நிறுவனத்துல வந்து பணியாற்றிட்டு வர்றாங்க. இந்த சூழ்நிலையில கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வந்து வட மாநிலத்தை சேர்ந்த மாவோயிஸ்ட் குரூப் வந்து கோவையில தொழில் நிறுவனத்தில் வந்து பணியாற்றிட்டு வந்ததை கண்டுபிடிச்சாங்க போலீசார். இந்த சூழ்நிலையில் திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் பனியன் தொழில் நகரங்களில் வந்து வட மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய பனியன் இண்டஸ்ட்ரிகளை முற்றிலுமாக வந்து போலீசார் வந்து சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டுட்டு வர்றாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வந்து தனியார் நகைக்கடை ஒன்றில் வந்து அபரிமிதமான நகை கொள்ளை போச்சு. இதில் வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வந்து இதில் ஈடுபட்டிருந்தது போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து போலீசார் வந்து வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்களை இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களையும் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்களை மிகவும் சோதித்து பரிசோதனை செய்து வந்தாங்க. இந்த சூழ்நிலையில் பல்வேறு தொழிலாளர்கள் திருப்பூரை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்த போலீசாரால் வந்து தொழில் நிறுவனங்களில் தொழிலாளர் பற்றாக்குறை என்கிற சூழ்நிலையும் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து கொஞ்சம் அதாவது லிபரலான திருப்பூர் போலீசார் வந்து இப்போ இன்னைக்கு நேற்று 2 நாளைக்கு முன்னாடி கோவையில் கைதாகப்பட்ட மாவோயிஸ்ட் குரூப்பை சேர்ந்த ஒருத்தர் வந்து தொழில் நிறுவனத்தில் பணியாற்றிட்டு வந்ததை தொடர்ந்து இப்போ இன்னைக்கு இந்த 2 நாளாக வந்து திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் தொழில் நிறுவனத்தில் பணியாற்றிட்டு இருக்கக்கூடிய வட மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய கம்பெனிகளை வந்து முழுமையாக பரிசோதனை செஞ்சு வட மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் இருந்தால் அவர்களுக்கு உரிய அடையாள அட்டை இருக்க வேண்டும். அதுபோக அவர்கள் வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு உரிய அடையாள சான்று இருந்தால் மட்டுமே பணியில் அமர்த்தி கொள்ளப்பட வேண்டும் என்று